வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் நடந்த ஒவ்வொரு அப்டேட்டை பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சியில போலாம். அமெரிக்காவோட புகழ்பெற்ற பத்திரிகை நியூயார்க் போஸ்ட் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு செய்தி வெளியாகிருக்குங்க. ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு குழப்பகரமான மனநிலைக்கு கொண்டு போயிருக்க செய்தின்னு சொல்லலாம். என்ன செய்தி தெரியுமா? அது நம்ம சமீப காலமாக ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரிங்க. இப்போ புட்டினுக்கு கை நடுக்கம் இருக்கிறதா மேற்குலக நாட்டு ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. புட்டினுக்கு உடல்நிலை கொஞ்சம் கவலைக்கிடமாக மாறுற மாதிரியும் மேற்குலக நாடுகள் தகவல் வெளியிட்டிருக்கு. இப்படி அந்த ஊடகங்கள் என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே மக்கள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இதில் நீங்களே உண்மை பொய்ய பிரித்து பார்த்துங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அப்பேற்பட்ட ஊடகங்கள் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதாவது புட்டின் அவர்களுக்கு புற்றுநோய் இருக்குது. இந்த புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சையை அவர் மேற்கொள்ள போகிறார். இதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார்ல, அந்த நேரத்தில் தன்னோட அதிபர் பதவிக்கான அதிகாரங்களை நிக்கோலாய் பேட்ரிஷேவ் அப்படின்ற நபர்கிட்ட ஒப்படைக்க போகிறாரு. இந்த நபர் தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் சார்ந்த எல்லா விதமான நடவடிக்கைகளையும் புட்டின் இடத்துல இருந்து இனிமேல் ஆர்டர் பிறப்பிக்க போகிறாரு. அது இதுன்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த நிக்கோலாய் ஏதோ சாதாரண நபர் கிடையாதுங்க. ரஷ்யாவில் புட்டின் இருக்கிற இடத்துல இவரை வச்சு பார்க்குறாங்கன்னா அதில் அவரோட பவர் ஒன்று புரிஞ்சிருக்கும். இந்த ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, இதோட செக்ரட்டரியே இவர் தான். என்னப்பா இது, நியூயார்க் போஸ்ட் அப்படின்றது கிரெடிபிளான ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை தான். அப்படி இருக்கிறப்ப அவங்களே இது போல் புரளியை பரப்பி விடலாமா அப்படின்னு சிலர் கேட்கலாம். மேற்குலக நாடுகள் எது மாதிரி செய்தியை இந்த நேரத்தில் அதிகமாக ப்ரொபகண்டா பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியாங்க தெரியணும். சரி ஓகே. ஆனால் நியூயார்க் போஸ்ட்டே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எந்த சோர்ஸின் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்தியாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரதான தலையாக ஒரு இடத்துல இருந்தவர், ரஷ்யாவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரலாக இருந்த ஒரு நபரோட டெலிகிராம் சேனல் இருக்குங்க. அந்த டெலிகிராம் சேனலில் அவர் இந்த குறிப்பிட்ட ரஷ்யா சார்ந்து ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கவர். இப்படி கொடுக்கப்பட்ட அப்டேட்டில் தான் இந்த கேன்சர் சம்மந்தமான அப்டேட்டும் இருக்குது. நிக்கோலாய் பேரும் உள்ளே வந்திருக்கு. இதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் நியூயார்க் போஸ்ட் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்களாம். மக்கள் நான் இதுக்காக தான் சொன்னேன், இந்த ஒரு செய்தி அப்படின்றது உலகம் முழுக்க மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் ரஷ்ய அரசு தரப்புலேருந்து உரிய விளக்கம் வரல இது சார்ந்து, அவங்க இதில் மறுப்போ இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நாம் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இந்த கலைபுரம் கூடிய விரைவிலேயே நிற்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு புட்டின் அவர்களை காட்டிலும் வேறு ஒருத்தரால் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டை கரெக்டான டிசிஷன் மேற்கொண்டு வழி நடத்தி கொண்டு போக முடியாது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதில் மக்கள் நீங்களே உடன்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தாங்க சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் வர்ற 9th வேறு ரஷ்யாவில் பெரிய ஒரு அனுசரிப்பு இருக்குது. இந்த 2nd உலக போரில் உயிர் நீத்த சோவியத் யூனியன் வீரர்களை நினைவு கூறுற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. அதில் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வெற்றி பேச்சு ஒன்றுத்த பேசுவாப்புல. ஒவ்வொரு வருஷமும் அந்த பேச்சை கேட்கறதுக்காகவே பல ரஷ்யர்கள் காத்து கிடப்பாங்க. தேசப்பற்று மிகுந்த நாளாக வேறு அந்த 9 கருதப்படும். அப்பேற்பட்ட நாளுக்கு முன்னாடி இவருக்கு இன்கேஸ் யாருக்கு புட்டின் அவர்களுக்கு இன்கேஸ் இது போல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுது அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயந்தான். சொல்ல வருது புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஒரு செய்தியை நியூயார்க் போஸ்ட் வெளியிட்டிருக்காங்கள, இது என்னென்ன சர்ச்சைகளுக்கு வித்திட போகுது? யுக்ரைனில் இருக்கிற மற்ற பகுதிகளை விட்டுருங்க, இந்த துறைமுக பகுதிகளாக இருக்குல்ல, இதுதான் ரஷ்ய படையோட பிரைமரி டார்கெட் பட்டியலில் இப்போ முதன்மையாக இருக்குது. அதில் ஒரு பிரதான பகுதி தான் ஒடிசா அப்படின்ற பகுதி. இந்த ஒடிசா பகுதியிலையும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அந்த அளவு தீவிரமான தாக்குதல்களை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் இப்போ என்ன வெளியே வந்திருக்குன்னா, ராக்கெட் தாக்குதலை ரஷ்யன்ஸ் அங்கே மேற்கொண்டிருக்காங்களாம். இந்த ராக்கெட் தாக்குதலில் ஒரு சிறுவன் உட்பட 14 பேர் உயிரிழந்திருக்காங்களாங்க. இந்த 14 பேரும் சோல்ஜர்ஸ் கிடையாது, எல்லாருமே அப்பாவி பொதுமக்கள். இந்த விஷயத்தை யுக்ரைன் இராணுவம் இப்போ சொல்லியிருக்கு. ஆனால் ரஷ்யா இதை பற்றி இன்னும் விளக்கம் அளிக்கலை. அவங்க விளக்கமும் மறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி தனி விட உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 9 யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சிடும் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கும் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது. இதுக்கு போப் பிரான்சிஸ் அவர்களும் விதிவிலக்கு கிடையாதுன்னு இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கு. சமீபத்தில் கூட லவ்ரோ தெளிவாக சொல்லிட்டாப்புல, 9th செலிப்ரேஷன்றது வேறு, யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது வேறு, ரெண்டுத்தையே கனெக்ட் பண்ணாதீங்க, இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் மேற்குலக நாடுகள் இதை பெருசாக நம்புகிற மாதிரி தெரியல. அவங்க இப்போ வரைக்கும் ஆழமாக சொல்கிறது, புட்டின் அவர்கள் இந்த வெற்றி பேச்சு இந்த குறிப்பிட்ட ஈவெண்ட் சார்ந்து இந்த உரை நிகழ்த்துவார்ல, அந்த நேரத்தில் யுக்ரைனில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் அவர் ஆசைப்படுவார். அதுக்காகவே 9 இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டை முடித்து வெற்றி காணணும் அப்படின்றத ரஷ்யாவோட திட்டமாக இருக்குது. தாக்குதல் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே ரொம்ப ஹெவியாக இருக்குன்ற மாதிரியும் இப்போதைக்கு பேசப்பட்டு இருக்க மேற்குலக நாடுகள் தரப்படுது. ஆனால் ரஷ்யா இதை தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ போப் பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹங்கேரியன் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல விக்டர் ஓபன், இவர் தான் கிட்ட ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணாராம்.
அதாவது ரஷ்ய அரசு வர்ற மே 9 தேதிக்குள்ளே யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் ஜெயிச்சிடணும் அப்படின்றதுல கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அந்த மே 9க்கு முன்னாடியே இந்த கான்ஃப்ளிக்ட் முடிவுக்கு வரலாம் அப்படின்னு இவர் சொன்னதாக போப் பிரான்சிஸ் அவர்கள் இப்போ பகிரங்கப்படுத்தியிருக்காரு. நான் இருக்கேன், நீ இப்போ ரஷ்யா முறை, நான் பார்த்துக்கிறேன், என்ன வந்தாலும் நான் இருக்கேன் பின்னாடி, அது இதுன்னு அமெரிக்கா சொல்லிச்சு, நேட்டோவும் இதையே சொல்லிச்சு. இது எல்லாம் அப்படியே அப்பட்டமாக நம்பின யுக்ரைன் களத்தில் இறங்கிச்சு. இப்போ ரஷ்யா கிட்டே சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டுருக்கு. ஆனால் அமெரிக்கா ரஷ்யா எதிர்த்து இன்னும் சமர்க்களம் புகழை, நேரடியாக வரல, நேட்டோவும் உள்ளே வரல, ஜஸ்ட் ஆயுத உதவி மனிதாபிமான உதவியில் மட்டும் அணுகிட்டு இருக்காங்க. யுக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் ஒவ்வொரு தடையும் புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் பேச்செல்லாம் கேட்டு போனால் இது பொல்லாக ஆகிடுச்சு, நீங்கள் தான் முழுமையான உதவி பண்ணணும், நாங்கள் கேட்குற ஆயுதங்களை கண்டிஷன் முன்வைக்காமல் நீங்கள் கொடுக்கணும், அது பல கண்டிஷன்ஸ் அவர் போட்டுக்கிட்டு இருக்கார். இப்போது நிலைமை இப்படி போயிட்டுருக்கு. இதில் பாதிக்கப்பட்டுருக்கிறது அரசாங்கங்கள்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க, அப்பாவி பொதுமக்கள், அது யுக்ரைனோட அப்பாவி பொதுமக்கள். அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அவங்க உணர்ந்தாங்க யுக்ரைன் இப்படி சின்னாபின்னமாகிறதுக்கு நாமளும் ஒரு வகையில் காரணமாக இருக்கோம், ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு நிதி உதவியை அதிகப்படுத்தினாங்க, ஆயுத உதவியை அதிகப்படுத்தினாங்க. எனக்கு இதெல்லாம் கூட பெருசாக தெரிலங்க. ஆனால் யுக்ரைனிய அகதிகள் இருக்காங்களே, இவங்களுக்கு அமெரிக்காவில் இடமளிக்கப்படுன்னு ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கு தனிப்பட்ட வகையில் ரொம்ப 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 மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருந்துச்சு. ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலைக்கலை, லிமிட்டு போட்டாங்க அமெரிக்கா. என்ன பண்ணிட்டாங்க, 100,000 யுக்ரைனிய அகதிகளுக்கு மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக அந்தஸ்து கொடுக்கப்படும், ரெஃப்யூஜி அந்தஸ்து அப்படின்றது, மற்றபடி போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது இது, உள்ளே இருந்து லட்சக்கணக்கான அகதிகள் வெளியேறிட்டுருக்காங்க யுக்ரைனிலிருந்து, ஆனால் அமெரிக்கா 100,000 பேர்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே நீட்டிக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிகமாக கொண்டு போனதை இப்போ வரைக்கும் பல நாடுகள் கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்கா இப்போ எல்லா கோரிக்கையும் பரிசீலனை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கு, இறுதி முடிவை எடுக்கலை. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா மெக்சிகோ பார்டர் இருக்குல்லங்க, இங்கே மெக்சிகோ எல்லைக்குள்ளே இந்த யுக்ரைனிய மக்கள் காத்துக்கிட்டு கிடக்கிறாங்க. இப்போது யுக்ரைனில் அகதியாக போயிருக்காங்களா, அமெரிக்கா நம்மளை அரவணைக்குன்னு சொல்லி அந்த மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பல மணி நேரங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், பிரயோஜனமே இல்லை. அமெரிக்க அதிகாரிகள் இருப்பாங்களே இந்த பார்டர் லைன் சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க இப்போ வரைக்கும் யுக்ரைனிய அகதிகளை இந்த பக்கம் அதாவது அமெரிக்க எல்லைக்குள்ளே அழைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவே இல்லையா. இந்த சுவர் கட்டுற வேலை சார்ந்து அமெரிக்கா மேலே எந்த அளவு கோப கனல்கள் கொந்தளிச்சு நம்ம பார்த்துருந்தோம். அமெரிக்கா உள்நாட்டுக்குள்ளேயே மக்கள் பல பேரும் போர்க்கொடியை தூக்கினாங்க, நம்மளை நம்பி வர மக்களுக்கு அடைக்கலம் கொடுங்க, நம்மக்கிட்ட இந்த நிலப்பரப்பாக இல்லை, அவ்வளோ வச்சுருக்கோம், மக்கள் தொகை கம்மி தானே இங்கே அப்படின்னு இருக்கப்போ உள்ளே இடம் கொடுக்குன்னு பல பேரும் கேட்டாங்க. ஆனால் அமெரிக்க அரசு சொன்னது பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தேசிய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டுரும், யார் எங்கே எப்போ தாக்குதல் நடத்துவானே தெரியாமல் போயிடும், இந்த ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி அப்படின்றதான் நமக்கான வரப்பிரசாதம், அதை விட வேணாம்னு அமெரிக்க அரசு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டியும் 100,000 அகதிகளுக்கு உள்ள இடம்னு சொல்லியும் இப்போ வரைக்கும் அமெரிக்காவை நோக்கி வர யுக்ரைனிய அகதிகளோட எண்ணிக்கை அதிகரித்து தான் இருக்குது, குறைஞ்ச மாதிரி இல்லை. இவங்களை பார்த்தா கொஞ்சம் நல்லதுங்க இந்த யூஎஸ் அஃபிஷியல்ஸ்லாம், எத்தனை நாள் தான் அவங்களும் அதே பார்டரில் உட்காந்துருப்பாங்க, ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சரஸான பார்டர் வேறு. மெக்சிகோ அகதிகளை தடுக்கணுன்றதுக்காகவே உள்ளே ஃபுல்லாக எல்லா ஆஃபீஸர்ஸையும் இறக்கி விட்டுருக்காங்க அமெரிக்கா. இந்த மெக்சிகோ அகதிகள் கூட யுக்ரைனிய அகதிகளும் சேர்றதுனால குழப்பம் அங்கே கொஞ்சம் இடவும் ஆரம்பிச்சிருக்கு. இவங்களை ஃபில்டர் பண்ணி உள்ளே கரெக்டாக கொண்டு வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அகதி அந்தஸ்து கொடுக்கறதுமே பெரிய விஷயம் இப்போ டாஸ்க்கு. ஸோ அமெரிக்காவான குற்றம் சொல்லலை, ஆனால் இதை செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ற அவ்வளோதான், இதை கொஞ்சம் அவங்க யோசித்து பார்க்கறது நல்லது. இந்த யுக்ரைனில் இருந்து அகதிகளாக ரஷ்யாவுக்குள்ளே போவாங்க பார்த்தீங்களா, அவங்கள அகதியாக போல, இவங்க எல்லாரையும் ரஷ்யா கடத்தி இடமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு யுக்ரைன் அரசு இப்போ வரைக்கும் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைக்குது. ஆனால் ரஷ்யாவை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏங்க மக்களை கடத்த போகிறோம், அண்டை நாடுகளுக்கு யுக்ரைனிய மக்கள் அகதிகளாக போகிறாங்க, அதே மாதிரி தான் ரஷ்யாவும் பார்க்குறாங்க, அவங்க ரஷ்யாவுக்கு அகதியாக வராங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம், இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குழப்பகரமான விஷயம் இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு நடுவில் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ரஷ்ய ஆதரவாளர்களுக்கு நல்ல தகவலாக இருக்கும், யுக்ரைனிய ஆதரவாளர்களுக்கு முகம் சுழிப்பை ஏற்படுத்துகிற தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரெண்டு தரப்பும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த யுக்ரைனில் இருந்து 1847 குழந்தைகள் உட்பட ஒட்டு மொத்தமாக 11,500 மேற்பட்டவங்களை, யுக்ரைனியர்களை ரஷ்யா எங்கள் நாட்டுக்குள்ளே எடுத்திருக்கு, அவங்களுக்கு நாங்கள் அரவணைப்பு கொடுக்குறோம், அவங்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னு ரஷ்யா இப்போ சொல்லியிருக்கேங்க. அஃபிஷியலாக ஒத்துக்கிறாங்க ரஷ்யா, எத்தனை நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஆனால் இதுக்கு யுக்ரைன் அரசு என்ன பதில் கொடுப்பாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இல்லை இல்லை, இவங்களை நீங்கள் அரவணைக்கலை, கடந்துட்டு போயிருக்கீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கே பரிதாபத்தோட உச்சகட்டம், ரஷ்யாவை முழுமையாக விட்டு வெளியே வரவும் முடியல, ரஷ்யாவோட உதவியே வேணாம், அவங்களோட சார்பே வேணான்னு பொதுப்படையாக சொல்ல முடியதை தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல,
ஒரு சில ஐரோப்பிய நாடுகளே இயுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது, இல்லைல்ல ரஷ்யா மொத்தமாக பகைச்சிட்டா நம்மளு தான் பிரச்சனைன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த யூரோப்பியன் யூனியன் குழம்பிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த ரஷ்யாவுக்கு எதிராக தடைகளை விதிக்கிறத பற்றி இந்த யூரோப்பியன் யூனியன் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்களே புதிய தடைகள், அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான 6th பேக்கேஜ் இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்றது, இந்த 6ம் கட்ட தடைகள் அப்படின்றத பற்றின முழுமையான தகவல்கள் இந்த வார இறுதிக்குள்ளே வெளியாயிரும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த பணியில் இயு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஆனால் ஜெர்மனி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்போதைக்கு ரஷ்யாவுடனான இந்த எரிபொருள் சார்ந்த ட்ரேடு இருக்குல்ல இதை நிறுத்த முடியாது, நாங்கள் நிறுத்திட்டால் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஜெர்மனி தெளிவாக சொல்லிடுச்சு. ஜெர்மனி இப்பேற்பட்ட ஒரு ஸ்டாண்டை எடுத்து பேக் அடிச்சிருந்தாலும் கூட யூரோப்பியன் யூனியன் தன்னோட முயற்சியிலேருந்து பின்வாங்குற மாதிரி தெரியலங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க, 6th பேக்கேஜை ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் பேக்கேஜை கொண்டு வந்து தீரணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜெர்மனி ஏதாவது உள்ளே புகுந்து 3 சிட்டி வேலை பண்ணுவாளான்னு சொல்லிட்டு இந்த ஜெர்மன் சான்சலர் இருக்கார்ல அலப் ஷால்ஸ், அவர் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காப்புல. ஆனால் இதை நீங்கள் ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று, இந்த ஜெர்மனிக்கே தெரிஞ்சிடுச்சு ரஷ்யாவை முழுமையாக பகைச்சிக்கிட்டு நம்மளால் வாழ முடியாதுன்னு. இல்லைனா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது ஆப்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை, மொதல் ஆப்ஷன் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, ரஷ்யா இப்போ வரைக்கும் ஜெர்மனிக்கிட்ட கேட்கல எங்கள் மேலே போடப்பட்டிருக்க தடைகளை எடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அலப் ஷால்ஸ் இப்போ என்ன நம்ம சொல்கிறாப்புல, ரஷ்யா மீதான தடைகள் அப்படின்றது எடுக்கிற நாளும் மிக விரைவிலேயே வரும், ஆனால் அமைதி ஒப்பந்தம் அப்படின்ற ஒன்று யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கையெழுத்திடப்படணும். அது மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட அமைதி நிலவணும் அப்படின்றத ரஷ்யா முடிவு பண்ணக்கூடாது, யுக்ரைன் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த அமைதி ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை, ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை நீக்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு அலப் ஷால்ஸ் சொல்லியிருக்காப்புல. புரியுதா ஜெர்மனி என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு? ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சேஜி லவ்ரோ கொளுத்தி போட்ட அந்த நெருப்பு உலகம் முழுக்கவே நல்லா குபு குபுன்னு எழுஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் சொல்லியிருந்தாருங்க, ஹிட்லர் உடம்புல ஓடினதும் யூத குல ரத்தம் தான், லிட்டரலாக சொல்கிறதா இருந்தால் ஹிட்லரே ஒரு யூதர் தான் அப்படின்னு லவ்ரோ சொல்லியிருந்தாப்புல. இதை சார்ந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் தங்களோட அதிருப்தியை பதிவு பண்ணிட்டாங்க, கண்டனத்தை வெளியிட்டாங்க. இதை சார்ந்து யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலான்ஸ்கி தன் பங்குக்கு கண்டனத்தை பதிவு பண்ணாமல் இருந்தால் சரியாக இருக்குமா என்ன, பதிவு பண்ணிட்டாப்புல. ஏன்னா ஜெலான்ஸ்கியவும் ஒரு யூதர்னு தான் யார் லவ்ரோ இருக்கார் பாருங்க, அவரும் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. உண்மையாக அதுதான், மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஜெலன்ஸ்கி இப்போ என்ன சொல்கிறாப்புல, நாசி படை தான் எல்லா குற்றங்களையும் செஞ்சுது, ஆனால் நாசி படை செஞ்ச குற்றங்களுக்காக தேவையில்லாமல் யூதர்கள் மேலே ரஷ்யா பழி போட்டுக்கிட்டு இருக்கு, குறிப்பாக லவ்ரோ இருக்கார் பாருங்க அவர் பழி போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சார்ந்து நான் விவரிக்க என்கிட்ட வார்த்தையே இல்லை, நோ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி. லவ்ரோ இந்த யூதர் சார்ந்து கருத்து தெரிவித்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் இப்போ வரைக்கும் ரஷ்ய அரசு மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு, லவ்ரோவோட கருத்து தப்பு அப்படின்னு அவங்க இப்போ வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது உலக மக்களுக்கு, லவ்ரோ சொன்னதை ரஷ்யன் கவர்மெண்ட் அப்படியே ஏற்றுக்குச்சுன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் லவ்ரோ சொன்னது தான் உண்மைன்னு ரஷ்ய அரசோ நினைக்குதுன்னு இவர் ஒரு போட போட்டிருக்காருங்க. சரிங்க, எதுக்காக லவ்ரோ அவர்கள் இந்த நேரத்தில் ஹிட்லர் பேரை பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஜெலன்ஸ்கி என்ன பதில் சொல்கிறாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் பேரை சொன்னால் உலக மக்களுக்கு கோபம் ஏற்படும், இப்பேற்பட்ட கோபத்தை ஏற்படுத்தி ரஷ்யா யுக்ரைனுக்குள்ளே புகுந்திருக்குல்ல, இந்த ஒரு செயலை நியாயப்படுத்துகிற முயற்சியாக தான் லவ்ரோ இவ்வளோ விஷயங்களை ஹிட்லர் சார்ந்து சொல்லியிருக்கிறதா ஜெலன்ஸ்கி சொல்கிறாப்புல. மக்களே, ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறது இந்த விஷயங்கள், லவ்ரோ சொன்னதை நான் முந்தைய வீடியோக்களே சொல்லிட்டேன் என்னென்னலாம் சொல்லியிருந்தாப்புல யூதர்கள் சார்ந்து சொல்லிட்டேன். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள், இதில் லவ்ரோ சொல்கிறது கரெக்டாக இல்லைனா ஜெலன்ஸ்கி சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டேன். உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.